ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹோம் ஸ்வீட் ஹோம் சேனலில் பார்க்க போகிற ரெசிபி முட்டை தொக்கு. இந்த முட்டை தொக்கு வந்து ரசத்துக்கெலாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனுங்க. இப்போ தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். 6 முட்டையை அவிச்சு வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அப்புறம் 1 பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 1-2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணுவேன், அதான் ரொம்ப காரம் இல்லாமல் நல்லாயிருக்கும். அடுத்து 1-2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, 2-2. அப்போ தான் தொக்கில் போடும்போது நல்லா உள்ளே அந்த தொக்குலாம் இறங்கும். இப்போ நம்ம முட்டை தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ அடுப்பில் பேனை காய வச்சாச்சு. இப்போ அதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துருவோம். எண்ணெய் கொஞ்ச நேரம் காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதில் எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், ஏலக்காவை சேர்த்துருவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு நல்லா வெடிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துடணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப கலர்லாம் மாறணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், 2 நிமிஷம். வெங்காயம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கிறதுக்கு நம்ம இப்போயே உப்பு சேர்த்துப்போம். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சுங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் 1 தக்காளி கூட சேர்த்துக்கலாங்க. தக்காளி வந்து நல்லா தொக்கு பதத்துக்கு வர வரைக்கும் அதை நல்லா வேகட்டோங்க. இப்போ பாருங்கள், நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துகிட்ருக்கு. இப்போ இன்னும் 1 நிமிஷம் வெயிட் பண்ணால் நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துடும். கொஞ்சம் 1 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க மிளகாய் தூள் போட்டுட்டு. இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு செக் பண்ணிக்கோங்க, இன்னும் போடணுன்னா போட்டுக்கோங்க. இப்போ மிளகாத்தூளோட பச்சை வாசனை போட்டோம். 1 நிமிஷம் இது இப்படியே வதக்கிட்டு இருக்கோம். அப்புறமா நம்ம தண்ணி சேர்க்கலாம். இப்போ நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். எனக்கு நல்லா தொக்கு மாதிரி வேணும், அதனால நான் இவ்வளோ தண்ணி தான் சேர்க்குறேன். இப்போ இதை கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி கொதிக்க விட்டுருங்க. இப்போ 1-5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா தொக்கோட தண்ணி நல்லா சேர்ந்து சுண்டி வந்திருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை ஆட் பண்ணிடலாம் உள்ள. இதை கொஞ்சம்
பொறுமையாக கிளறி விட்டுக்கோங்க. ஒரு ஒரு முட்டைனாலையும் அந்த தொக்கை லைட்டாக எடுத்து போட்டு விடுங்க. அப்படி அப்போ தான் அந்த மஞ்சக்கருவில் நல்லா அந்த தொக்கெல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நீங்கள் முட்டையை வெறுசாக அவிச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரச சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வேகட்டும், இந்த முட்டையோடு சேர்ந்து இந்த தொக்கெல்லாம் நல்லா மர்ஜ் ஆகட்டும். அவ்வளோதாங்க, நம்ம முட்டை தொக்கு ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம முட்டை தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப வாசமாக ரெடி ஆகிருக்குங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஹோம் ஸ்வீட் ஹோமை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.